அடுத்து ஆசியா ஜூனியர் ஹாக்கி போட்டி நடைபெற்ற போது என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பாருங்க. ஜலாலா அப்படின்றவங்க பெற்றிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கிடையே நடைபெற்றது அப்படின்னு சொல்ல போனால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெற்ற ஒரு ஹாக்கி போட்டி ஜூனியருக்கான நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியா இதுக்கு முன்னாடி 4 முறை வெற்றி பெற்றிருக்கு. அது எந்தெந்த ஆண்டு அப்படின்னு சொல்ல போனால் 2004, 2008, 2015, 2023 இந்த நாடுகளில் நடந்த இந்த ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டி வெற்றி பெற்றது இந்தியா. அப்போ ஹாக்கி இந்தியா தலைவராக இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தினா திலீப் டிர்கே. தற்போது இந்த ஆசிய ஜூனியர் ஹாக்கி போட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் இவர் தான். அடுத்து பாருங்கள், முக்கியமாக ஒன்று நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதிலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொன்னால் சமீபத்தில் நடந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் இது. ரயில் விபத்து ஏற்பட்டுச்சு நமக்கு தெரியும். இந்த மாதிரி எங்கே நடந்துச்சுன்னா ஒடிசாவில் எந்த பகுதி அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒடிசாவில் இருக்கக்கூடிய பாலசார் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, இந்த பகுதியில் தான் என்ன பண்ணாங்க 3 ரயில் வந்து விபத்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தெந்த ரயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோரமண்டல் ரயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரயில் தளம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே இருந்துச்சு, இங்கே தான் நிறுத்தப்பட்டிருந்தா அந்த ட்ரெயின், அதாவது ஏற்கனவே பாலசார் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல அவங்க சரக்கு ரயில் வந்து இங்கே நிற்கப்பட்டுருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோரமண்டல் ரயில்னு சொல்லக்கூடியது நம்ம சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதே போல் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு ஹவுரா, இது எப்படி இந்த பக்கம் போகிறாங்க அப்படின்னு பாருங்கள். நம்ம சென்னை நோக்கி போயிட்டுருக்கோம், அதே மாதிரி இங்கே ட்ரெயின் வந்துட்டுருக்கு. இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த சரக்கு ரயில் மேலே அவங்க வந்து இடித்ததுனால இந்த ட்ரெயினை வந்து நம்ம சென்னை ரயில் வந்து இந்த பக்கம் போயிடுது. அப்போ இந்த பக்கம் போகிறதுனால இவங்க இடித்து மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் போயிடுறாங்க. 3 ட்ரெயின் இந்த மாதிரி தான் ஆக்சிடென்ட் ஆகுது. 3 ட்ரெயினும் இதே மாதிரி தான் இங்கே இருக்க ட்ரெயின் மேலே மோதத்தினால நம்ம சென்னை ட்ரெயின் இந்த பக்கம் போகுது, அதே மாதிரி பெங்களூர் ட்ரெயின் வந்து இது மேலே இடித்து இந்த பக்கம் போயிடுறாங்க. ஸோ அதனால் 3 ட்ரெயின் இங்கே தான் இருந்தது, ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ என்னென்ன ட்ரெயின் கேட்பாங்க, ஒன்று கோரமண்டல் ரயில் மேற்கு வங்காளத்துலேருந்து வரக்கூடிய ட்ரெயின், மேற்கு வங்காளத்துலேருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய ட்ரெயில், சரியா. அடுத்து அந்த ட்ரெயின் பேர் தான் கோரமண்டல் ரயில்னு சொல்லுவாங்க. அடுத்து பெங்களூர் டு ஹவுரா, இந்த 2வது ட்ரெயின். அதுக்கடுத்து 3வது பார்த்தீங்கன்னா அங்கேயே நிறுத்தப்பட்டிருந்த ஒரு சரக்கு ரயில், அதில் அந்த சரக்கு ரயில் மீது தான் மோதப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லப்போனால் 17 பெட்டிகள் வந்து தரம் புரண்டது. 17 பெட்டிகள் வந்து தடம் புரண்டு என்ன பண்ணுச்சு, அடுத்த இதில் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்னு சொன்னால் 288 பேர், காயம் அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா 1175 பேர். தற்போது மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்கள கேட்கலாம். அடுத்து மணிப்பூர் கலவரம் இருக்கு இல்லையா, அந்த கலவரத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த மணிப்பூர் கலவரத்தை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? மணிப்பூர் கலவரம் என்ன நடந்துட்டுருக்காங்க, ரைட் கவனிங்க, மைத்தேவி அப்படின்றவங்க இருக்கிறாங்க. இந்த சமூகத்தினருக்கும் மைத்தேவி அப்படின்ற சமூகத்தினருக்கும் பழங்குடி அந்தஸ்து வழங்கக்கோரி என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. பழங்குடி அந்தஸ்து அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தீங்கன்னா எஸ்டி மக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மக்களுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கும் வந்து இந்த மைத்தேவின்றவங்க வந்து எஸ்டின்ற மக்கள் எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஏற்படுத்தும் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல எத்தனை பர்சன்ட், ஒரு 20% இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட வரைக்கும் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஏற்கனவே அங்கே இந்த மலைவாழ் மக்களாக இருக்கிறது 2 விதமாக இருக்காங்க. ஒருத்தர் யாருன்னு சொன்னால் நாகா அண்ட் குக்கி அப்படின்றவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பழங்குடி சமயத்தினர் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தப்படும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து தடை செஞ்சாங்க, அதனால் பிரச்சனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க, புரியுதா. இதில் பார்த்தீங்கன்னா 50க்கும் மேற்பட்டவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பலியாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 50க்கும் மேற்பட்ட பலியாகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன சார் என்ன சொன்னால், இது மணிப்பூர் மாநிலத்தில் வேறு என்ன சார் ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு சொல்லப்போனால் இந்த மேரி கேம் கோம் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா குத்துச்சண்டை வீராங்கனை, ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. அடுத்து ஐநா சபையின் யோகா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவர், ஐநா சபையினால் நடத்தக்கூடிய இந்த யோகா நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கியவர் அப்படின்னு சொல்லப்போனால் ஜூன் 21ஆம் தேதிங்க யோகா தினம். இந்த யோகா தினத்துக்கு வந்து ஐநா சபையில் யோகா நிகழ்ச்சிக்கு நடக்கக்கூடிய இந்த யோகா நிகழ்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கவர் சொன்னால் நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்களால் தலைமை தாங்க செய்யப்படுது. அப்போ இந்த யோகா நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பிரதமரால் தலைமை தாங்க செய்யப்படுது. சர்வதேச யோகா தினம் ஜூன் 21ஆம் தேதி, முதல் யோகா தினம் எப்போ வந்து கடைப்பிடிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் 2015லேருந்து கடைப்பிடிக்கப்படுது.
இதோட தலைமையகம் எங்க இருக்குது அப்படி சொன்னா நியூயார்க்ல இருக்குது. சோ அடுத்து பாருங்க, பிரதமர் மோடி அவர்களால் சிறு தானியங்கள் குறித்து எழுதிய பாடல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா. அடுத்து நான் வரும் சொன்னேன் 2023 சிறு தானியங்கள் ஆண்டு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ இதுதான் ஞாபகம் வச்சுங்க, இந்த பாடலை எழுந்து அப்படி சொல்லியிருப்பாங்க. இவர் தான் இந்த பாடலை எழுந்து, இந்த பாடலை பார்த்தீங்கன்னா என்ன மொழியில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆங்கிலத்திலும் இந்தியிலையும் இருக்குது அந்த பாடலுடைய வரிகள் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் மற்றும் இந்தியில் எழுதப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் கப்பல், இந்த டைட்டானிக் கப்பலை பார்வையிட சென்றாங்க. அந்த பார்வையிட சென்ற கப்பல் பேர் பார்த்தீங்கன்னா டைட்டன் நீர்மூழ்கி கப்பல். இந்த டைட்டன் நீர்மூழ்கி கப்பல்லாம் பண்ணிச்சுன்னா பார்வை சந்தும் போது வெடித்து வெடித்தது அப்படின்னு சொல்லப்படுது. டைட்டானிக் கப்பலை பார்வையிட சென்றாங்க. அந்த வெடித்த கப்பலுடைய பேர் பார்த்தீங்கன்னா டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை கொண்டு வந்தது நமக்கு தெரிஞ்ச மாதிரி யாருக்கெல்லாம் கொண்டு வரப்பட்டது, யாரெல்லாம் பெனிஃபிட் ஆகிறாங்க திட்டத்தின்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் இது வந்து. இதில் எத்தனை வயது இருக்கணும் அப்படின்னு சொல்லப்போனால் 18 வயது முதல் 55 வயது வரைக்கும் இருக்கணும். நீங்கள் இதில் 35% என்ன பண்ணுறாங்க, மானியம் நமக்கு வழங்கப்படுது. இந்த திட்டத்தின்படி நமக்கு 35% என்ன பண்ணுறாங்க, மானியம் வழங்கப்படுது. நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த திட்டத்தின்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ நீங்கள் வயசு இந்த மாதிரி இருக்கணும், அதுக்கு உங்களுக்கு மானியம் இவ்வளோ கொடுப்பாங்க. புரியுதுங்களா, ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க அல்லது ஏதோ ஒரு கல்வி நிலையங்கள் ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நம்ம லோனு அப்ளை பண்ணி இந்த ஒரு இதில் வாங்கலாம். அடுத்து பாருங்கள், மாணவர்களின் பற்கள் குறித்து பாதுகாப்பு திட்டம். குழந்தைய பசங்கள் இருக்காங்க இல்லையா, நம்முடைய ஸ்கூல் பசங்கள்லேருந்து எத்தனை வயசு இருந்தோம்னா 5ஆம் வகுப்புக்கு மேலே இருக்கக்கூடியவருங்க. நம்ம குழந்தைங்களாம் அவங்க பல்லு நிறைய இது பண்ணோம் இது கீழெலாம் விழும் 5ஆம் வகுப்பு உள்ளே இருக்கிறவங்களாம். அப்போ அதில் 5ஆம் வகுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய மக்களுக்காக இப்போ குழந்தைங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தமிழக அரசினால் புன்னகை திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. புன்னகை திட்டம் இது எந்தெந்த பகுதியில் ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு சொல்லப்போனால் அரசு துறையினால் ஏற்படுத்தப்பட்ட சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. 12ஆம் வகுப்பு வரை இருக்க குழந்தைங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது புன்னகை திட்டம் அப்படின்றது இது பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இப்போதைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, பட் எல்லா மாவட்டத்திலும் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அடுத்து தமிழக அரசின் 49ஆவது புதிய தலைமைச் செயலராக பதவியேற்றவர் யார், இது நம்ம பார்த்து சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி இருந்தவர் யார், இறையன்பு. எப்போ அவர் இதானார், அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. அப்போ இதில் யார் சார் தலைமைச் செயலர், யார் சார் நியமிப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் நியமிப்பாங்க, புரியுதா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் 1989 பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் கலெக்டராக என்ன பண்ணார், அறிமுகமானார். இவர் வந்து தமிழ்நாட்டில் வேற எங்கெல்லாம் ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லப்போனால் 98 2001 பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு, கலெக்டராக அவர் பணிபுரிஞ்சிருக்காரு, புரியுதா. ஐஏஎஸ் அதிகாரியாக பரி புரிஞ்சிருக்காரு. தற்போது அவர் தான் பார்த்தா தலைமை செயலகத்தினுடைய செயலராக செயல்படுறாரு. வெரி குட்ங்க, அதாங்க மெயின். என்ன பண்ணுவாங்க சிஎம், நமக்கு தான் அரசியல் தலைவர்கள்லாம் யாரும் படிச்சிக்க மாட்டாங்க நமக்கு நல்லா தெரியும். அப்போ அவங்களாம் வந்து ஆலோசனை சொல்கிறதுக்கு வந்து ஒரு புத்திசாலி கூட வச்சுக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவர் மட்டும் இல்லை, இன்னும் சொல்லதெல்லாம் இவருக்கு கீழே இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஐஏஎஸ் அதிகாரி தான் இருப்பாங்க. ஸோ இவங்க டீம் தான் வச்சிருப்பாங்க, ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னா அந்த டீமுக்கிட்ட கேட்டு தான் என்ன பண்ணுவார், ஆலோசனை பெற்று தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், சட்டமாக அமல்படுத்துவாங்க, புரியுதா. அப்போ முதலமைச்சர் தேவையான ஆலோசனை வழங்குவது இவங்க தான், அமைச்சரவை குழு அப்படின்னு சொன்னா இல்லையா, அந்த குழுவுக்கும் மேலேயானவங்க இவங்க தான், புரியுதா. அப்போ அந்த மாதிரி இந்த இருக்கிறது ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாத்துமே ஏட்டுன்னு சொல்ல போனால் இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாராகட்டும், அமைச்சரவை ஆகட்டும், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி எல்லாத்துக்குமே பார்த்தினா தலைமை செயலகத்தினுடைய இயக்குனர் அப்படின்ற மாதிரி இவர் தான் ஃபஸ்ட்டு. இவர்கிட்ட தான் எல்லோரும் ஒரு டெசிஷன் பண்ணி வந்த பிறகு அவர் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் தான் அப்படி சிஎம் கிட்ட ஒப்படைக்கிறது இவர் தான். இவர்கிட்டயும் இன்னும் ஒரு 10 பேர் 5 பேருக்குள்ள இருப்பாங்க ஐஏஎஸ் அதிகாரிங்க. 49ஆவது தலைமைச் செயலராக பதவியேற்றுக்கார் இவர். ஸோ இதோ பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், தமிழக காவல்துறை, இந்த காவல்துறையினுடைய 31ஆவது தலைமை இயக்குநராக பதவியேற்றவர் யார் அப்படின்னு சொல்லப்போனால் நமக்கு சொல்லிடுறாங்க, சங்கர் ஜிவால் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உத்தரகாண்ட் மாநிலத்திலேருந்து நமக்கு வந்திருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தவர் நமக்கு தெரிஞ்சவர் யார், சைலேந்திர பாபு. தற்போது அவருக்கு என்ன இது பண்ணிக்கிறாங்க, டிஎன்பிசியினுடைய சேர்மன். அவர் இனிமேட்ட பண்ணார், நமக்கு தேவையான வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறதாகட்டும், அந்த ஆனுவல் பிளானில் எப்படிலாம் கொண்டு வரணும் அப்படின்றத பற்றியும், இல்லை இந்த டிஎன்பிசி எப்படி இப்போ வரக்கூடிய குரூப் 4 குரூப் 2 இதனுடைய நடவடிக்கைகளை அவர் பார்த்துட்டுருக்காரு. இப்போ இனிமேல் அவர் தான் பார்ப்பார். அப்போ இவர் இருந்த இடத்துல தற்போது பார்த்தினா சங்கர் ஜிவால் அப்படின்றவர் பார்த்தினா உத்தரகாண்ட் மாநிலத்துலேருந்து நமக்கு வந்திருக்காரு. இவரும் பார்த்தினா ஐஏஎஸ் அதிகாரி, ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக அவர் வந்திருக்காரு. இவருடைய பணியை எப்போ தொடர்ந்தார்னா 1990 ஆரம்பித்தார், 2007 2019 இந்த காலகட்டத்தில்
காவல் பணியினுடைய சிறந்த விளங்கத்துக்காக இவருக்கு பதக்கம் வழங்கப்பட்டது. காவல்துறையில் சிறந்த விளங்கத்துக்காக அவருக்கு ரெண்டு முறை விருது வழங்கப்பட்டது. அந்த விருது நம்ம சொல்லியிருக்காங்க எந்தெந்த ஆடு அப்படின்னு சொன்னால் 2007 2019 இந்த ரெண்டு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா காவல்துறையில் வந்து சிறந்த விளங்கினார் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஐபிஎஸ்ஸாக இருந்தார் அப்போது சொன்ன மாதிரி ஐஏஎஸ் எதுன்னு ஐஏஎஸ் கிளியர் பண்ணவர் அவர். பட் ஆனால் அவருக்கு என்ன கிடச்சிச்சு, ஐபிஎஸ் போஸ்ட் கிடச்சிச்சு. அந்த இது தான் சொல்கிறாங்க ஐஏஎஸ் அதிகாரம் அப்போ ப்ரொமோட் பண்ணாங்க. பட் ஆனால் நம்மளாம் பண்ணுறாங்க ஐ ஐபிஎஸ்ஸை தான் அவர் செலக்ட் ஆனார். ஸோ அந்த ஐபிஎஸ்ஸில் வந்து சிறந்த விளங்கிறதுக்காக தான் இவருக்கு வந்து விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பனைமரத்தின் சிறப்பு குறித்து முதல்வர் வெளியிட்ட புக்கு, ஒரு புத்தகம் ஒன்று முதல்வர் வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகத்தில் பனைமரம் இருக்கு இல்லையா, அந்த பனைமரத்தினுடைய சிறப்பை பற்றி விளக்கக்கூடியது. அதிகமாக தமிழ்நாட்டில் எங்கே சார் பனைமரம் இருக்குது அப்படின்னு சொல்லப்போனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் ராமநாதபுரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான தென்னை மரம் நம்ம சார் இந்த பனைமரம் பார்ப்போம். அந்த மரத்தை பற்றி முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காரு. அந்த புத்தகத்தினுடைய பேர் பார்த்தோன்னா நெட்டே நெட்டே பனைமரமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காரு. புரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மண்வளத்திற்கு ஏற்ப உரமிடும் முறையை குறித்து ஊக்கப்படுத்த உருவாக்கப்பட்ட இணையப்பாக்கம் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எந்த நிலத்திற்கு எந்த மாதிரி ஒரு ஒரு உரமிட்டால் என்ன மாதிரி பயிர் வைக்கலாம், அதில் எப்படி செலுத்தி வழங்கும் அப்படின்றத பற்றிலாம் விளக்கிறதுக்காக ஒரு இணையதளம் உருவாக்கப்பட்டது. ஏற்கனவே ஒரு இணையதளம் உருவாக்கி வச்சுருக்காங்க. அது என்னது, ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணிக்காங்க உழவு சம்மந்தப்பட்டது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பேசிக்காக. உழவன் ஆப் அப்படின்னு பண்ணிக்கோம். அதெல்லாம் பண்ணுவாங்க, என்னென்ன பயிர் எந்த மாதிரி வைக்கலாம் அதுக்குண்டான எல்லா ஆலோசனையும் அதில் அந்த ஆப்பில் என்ன பண்ணிப்பாங்க பதிவிட்டுருப்பாங்க. ஒரு பேரிடை காலம் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும், பயிர் காப்பீட்டு மாதிரி நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டணும், அந்த அமௌண்ட்டு அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி அமௌண்ட்லாம் கவர்மெண்ட் கொடுக்குது, எத்தனை ஏக்கர் வச்சுருக்கணும், என்ன மாதிரி பயிர்லாம் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க அந்த ஆப்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் பேரும் அதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை போலவே இன்னொன்று உருவாக்கியிருக்காங்க. அது பேர் என்னது, தமிழ் மண்வனம், தமிழ் மண்வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இணைய பக்கத்தை உருவாக்கியிருக்காங்க வெப்சைட்டு. புரியுதா? இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த மண் என்னென்ன மண் இருக்குது, அந்த மண்ணில் நீங்கள் எந்த மாதிரி பயிர் வந்து விளைவிக்கலாம், அது எத்தனை வருஷம் இது பண்ண முடியும், அதை மகசூல் நீங்கள் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் அந்த இணையதளத்தில் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? அதுக்கு முக்கியமாக சொல்லப்போனால் எந்த மாதிரி உரத்தை வந்து நீங்கள் அது பயன்படுத்த முடியும், அந்த மண்ணுக்கேற்ற பயிர் எது, அதுக்கு எந்த மாதிரி உரங்கள் நீங்கள் விளைவிக்கணும் அப்படின்றத பற்றிலாம் அந்த வெப்சைட்டில் சொல்லியிருப்பாங்க. புரியுதா? அடுத்து பார்த்தீங்கன்னா உலக பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் வகிப்பது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வரிசையில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி என்னென்ன யூனிவர்சிட்டியெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம்னா முதன்மை வகுப்பு MIT அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் தான் உலகத்திலே சிறந்து விளங்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க.